தமிழகத்தில் 10 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருந்த தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி வருகின்றது. சென்னையில் கூட 3 நாட்கள் கனமழை பெய்த நிலையில் தற்போது இன்று 11 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தின் 11 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் கடந்த 2 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வந்ததால் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. அதனை சரி செய்யும் பணியில் தற்போது பொதுப்பணித்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இன்று 11 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழைக்கு இன்று வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே கடந்த 8 தேதி வரை இந்த கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் இன்று 11 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் தகவல் குறித்து நமது செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், இன்று 11 மாவட்டங்களில் மிக கனமழை வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்னென்ன மாவட்டங்கள், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். கடந்த 3 நாட்களாக சென்னையில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் தென் தமிழக பகுதியில் மேல் நிலவி வளிமண்டல கீழடிச்சு சுழற்சி காரணமாக இன்று தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் அநேக இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனும், குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை, விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரை தூத்துக்குடி, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி ஆகிய மாவட்டங்களில் இடி ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. மேலும் அடுத்த 4 நாட்கள் பொறுத்தவரை தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதி ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது. மேலும் சென்னை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணும், இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் எனும், குறிப்பாக அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் எனும் தெரிவித்துள்ளது. மீனவருக்கான எச்சரிக்கை பொறுத்தவரை வருகின்ற 8 தேதி தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடியே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் எனும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்து, குறிப்பாக இந்த பகுதி மீனவர்கள் இப்பகுதியில் செல்ல வேண்டாம் என தெரிவித்துள்ளது ராம்குமார். வானிலை ஆய்வு மையத்தின் தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி அருண்.